இந்திய கிரிக்கெட்ல தவிர்க்க முடியாத மைதானம் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் கிரிக்கெட் மைதானம். இந்த மைதானம் பல சாதனைகளையும் பல வீரர்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கு. பல வரலாற்று சிறப்புமிக்க போட்டிகளையும் பார்த்திருக்கு. அவ்வளவு ஏன், இந்தியா சர்வதேச டெஸ்ட் போட்டியில பெற்ற முதல் வெற்றியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தான். சென்னை மக்களோடு கலந்த இந்த சேப்பாக்கம் மைதானம் கடந்த 2011 உலகக்கோப்பை தொடருக்காக முற்றிலுமா மாற்றியமைக்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமின் ஹோம் கிரவுண்டும் இந்த சேப்பாக்கம் மைதானம் தான். லண்டனை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தை முற்றிலுமா மாற்றியமைச்சது. அட்டிலைட், ஓவல் மற்றும் லண்டன் லார்ட்ஸ் மைதானம் அமைப்பை பிரதிபலிக்கும் விதமா சர்வதேச தரத்துக்கும் இந்த சேப்பாக்கம் மைதானம் மாற்றியமைக்கப்பட்டது. ஆனா இந்த மைதானத்துல இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிரிக்கெட் அகாடமி கட்டடம் பாரம்பரியமிக்க புராதன சின்னம் என அறிவிக்கப்பட்டதுனால இதை இடித்து கட்ட அனுமதி வழங்கப்படல. இது குறித்து பலமுறை அரசுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனாலும் கடந்த 10 இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. மேலும் மைதானத்துல இருக்கக்கூடிய ஐஜேகே கேலரிக்கு முறையான அனுமதி இல்லைன்னு அதனை இடிக்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டு இருந்துச்சு. இதனால அந்த 3 கேலரிகளையும் பயன்படுத்த முடியாமல் போனதுனால பல சர்வதேச போட்டிகளும் சென்னையில நடத்த முடியாமல் போச்சு. ஆனா இப்ப எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்திருக்கு. ஐஜேகே கேலரிகள் பாதுகாப்பானது என ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போ மெட்ராஸ் கிரிக்கெட் வாரியம் கட்டிடத்தையும் இடிச்சு புதியதா மாத்திரத்துக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு. இதையடுத்து கொரோனா அச்சுறுத்தல் காரணமா இந்த கட்டுமான பணிகள் தொடங்காமல் இருந்துச்சு. இந்த நிலையில அடுத்த வருஷம் IPL போட்டிகள் பலவும் சென்னையில நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுனால இப்ப பழைய கட்டிடத்தை இடிச்சிட்டு மாத்தியமைக்கவும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 4 இந்த பணியை முடிக்கவும் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்திருக்காங்க. இதனால மாற்றியமைக்கப்பட்ட புத்தம்புதிய சேப்பாக்கம் மைதானத்துல அடுத்த வருஷம் IPL தொடரின் போது CSK டீம் களமிறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப்